அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு பிரார்த்தனை என்ற தலைப்பில் திருக்குரானிலும் நபிமொழிகளிலும் சொல்லப்பட்டுள்ள ஆதாரபூர்வமான பல்வேறு துவாக்களை நாம் ஒவ்வொன்றாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் வாகனத்தில் அமர்ந்ததும் ஓத வேண்டிய திருக்குரானில் இடம்பெற்ற ஒரு பிரார்த்தனையை அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக அந்த துவாவின் வாசகத்துடன் சேர்த்து மேலதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவாவின் வாசகங்களை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திற்காக தமது வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் அல்லாஹு அக்பர் என்று 3 தடவை சொல்லிவிட்டு பின்வரக்கூடிய துவாவை பிரார்த்திப்பார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம்ல 2612 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த துவா என்னவென்றால், அல்லாஹு அக்பர் என்று 3 தடவை சொல்லிவிட்டு சுபஹான் அல்லதி சஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வமினல் அமலி மா தருலா. அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா பொழுதஹு. அல்லாஹும்ம அந்த ஸ்வாஹிபு ஃபி சஃபரி வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்லி. அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் வசாயி சஃபரி வ காபத்தில் மல்லரி வசூயில் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்லி. பொருள்: அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். நாங்கள் இந்த வாகனத்தை கையாளும் திறன் பெற்றிராத நிலையில் எங்களுக்கு இதை பணிய வைத்த இறைவன் தூயவன். நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்களாக உள்ளோம். இறைவா, இப்பயணத்தில் நன்மையையும் இரையச்சத்தையும் நீ திருப்தி அடையக்கூடிய நற்செயல்களையும் உன்னிடம் வேண்டுகிறோம். இறைவா, இப்பயணத்தை எங்களுக்கு எளிதாக்குவாயாக, இப்பயணத்தின் தூரத்தை சுருக்குவாயாக. இறைவா, நீயே என் பயண தோழனாகவும் என் குடும்பத்தின் பிரதிநிதியாகவும் இருப்பாயாக. இறைவா, பயணத்தின் சிரமங்களிலிருந்தும் நிலை குலைய செய்யும் துயர காட்சியிலிருந்தும் செல்வத்திலும் குடும்பத்திலும் நிகழ்ந்துவிடும் தீய மாற்றங்களிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துவாவை நாம் மரணம் செய்வதற்கு ஏற்ற வகையில் அறிந்து கொள்வோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சுபஹான் அல்லதி, சுபஹான் அல்லதி, சுபஹான் அல்லதி. சஹரலனா ஹாதா, சஹரலனா ஹாதா, சஹரலனா ஹாதா. வமா குன்னா லஹு முக்ரினீன், வமா குன்னா லஹு முக்ரினீன், வமா குன்னா லஹு முக்ரினீன். சுபஹான் அல்லதி சஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். சுபஹான் அல்லதி சஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க. ஃபீ சஃபரினா ஹாதா, ஃபீ சஃபரினா ஹாதா, ஃபீ சஃபரினா ஹாதா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க ஃபீ சஃபரினா ஹாதா. அல் பிர்ர வத் தக்வா, அல் பிர்ர வத் தக்வா, அல் பிர்ர வத் தக்வா. வமினல் அமலி மா தருலா, வமினல் அமலி மா தருலா, வமினல் அமலி மா தருலா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க ஃபீ சஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வமினல் அமலி மா தருலா.
اللهم هون علينا اللهم هون علينا اللهم هون علينا سفرنا هذا سفرنا هذا سفرنا هذا اللهم هون علينا سفرنا هذا واتوينا بوده واتوينا بوده واتوينا بوده اللهم هون علينا سفرنا هذا واتوينا بوده اللهم انت صاحب في سفري اللهم انت صاحب في سفري اللهم انت صاحب في سفري والخليفة في الاهل والخليفة في الاهل والخليفة في الاهل اللهم انت صاحب في السفر والخليفة في الاهل اللهم اني اعوذ بك اللهم اني اعوذ بك اللهم اني اعوذ بك من وسائي سفري من وسائي سفري من وسائي سفري وكعبة المنظري وكعبة المنظري وكعبة المنظري اللهم اني اعوذ بك من وسائي سفري وكعبة المنظري وسوء المنقلبي وسوء المنقلبي وسوء المنقلبي في المال والأهل في المال والأهل في المال والأهل اللهم إني أعوذ بك من وسائي سفري وكعبة المنظري وسوء المنقلبي في المال والأهل الله أكبر الله أكبر الله أكبر سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترلا اللهم هون علينا سفرنا هذا واتوينا بوده اللهم أنت صاحب في السفر والخليفة في الأهل اللهم إني أعوذ بك من وسائي سفري وكعبة المنظري وسوء المنقلب في المال والأهل الله أكبر الله أكبر الله أكبر سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترلا اللهم هون علينا سفرنا هذا واتوينا بعده اللهم أنت صاحب في السفر والخليفة في الأهل اللهم إني أعوذ بك من وسائي سفري وكعبة المنظري وسوء المنقلب في المال والأهل இன்றைய தினம் இந்த துவாவை நாம் மனனம் செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறொரு துவாவை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.